Hi friends, welcome to Saiju Lifestyle. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் சோம்பு, சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு வெங்காயம் அரைச்சு சேர்த்துருக்கேன். அரைச்சு சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளியும் அரைச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காய தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ காரப்பொடி, காரப்பொடி ஒரு ஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ உரத்தை ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா அரை ஸ்பூன். இப்போ நல்லா இந்த வாடெல்லாம் போகட்டும். நம்ம கரம் மசாலா காரப்பொடி போட்டிருக்கோம், அந்த வாடை போனோடனே நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினா, இப்போ ஒரு கப் வேக வச்ச காலிஃப்ளவரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த காலிஃப்ளவரில் அந்த மசாலா வந்து நல்லா உள்ளே சேரணும். ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு வதங்கட்டும். இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே காலிஃப்ளவரை உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளியில் உப்பு போட்டிருக்கோம். இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இந்த கிரேவிக்கு வந்து அரைச்சி விடணும். அதுக்கு என்ன அரைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ அரை கப் தேங்காய், முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இதை நம்ம வந்து கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்தாச்சு. ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த கிரேவி சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி, பூரி, ஆப்பம்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் தோசை கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. ஆஃப் பண்ணிக்கலாம்.